அடுத்த கதைக்கு இன்னைக்கு ரெடி ஆயிடலாம். எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. அதாவது ஒரு ஒரு மனுஷன் இருந்தா, அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா கஞ்சன். கஞ்சன் அப்படின்னா யாருக்கும் உதவி செய்ய மாட்டான், ஒரு ஹெல்ப் கூட பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆபத்துக்கு கூட உதவுறது கிடையாது, இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு மகா கஞ்சன், பேக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து செலவு பண்ணக்கூட மாட்டான், அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கஞ்சன் இந்த மனிதன். இவன் வந்து ஒரு நாள் நல்ல உறக்கத்தில் இருந்திருக்கான், நல்ல தூக்கம். அப்போ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு ஒரு கனவு வருது. நம்ம எல்லாருக்கும் கனவு வரும், அதே மாதிரி அவனுக்கும் ஒரு கனவு வந்திருக்கு. கனவுல பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம், இவனுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடியில ஒரு பெரிய புதையல் இருப்பதாக கனவு கண்டான். இவன் வந்து அதிகாலையில கனவு கண்டதுனால வந்து பொதுவா வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, காலையில கனவு கண்டீங்கன்னா அது வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய கனவுகளை பற்றி நிறைய சொல்லுவாங்க பெரியவங்க. அதே மாதிரி இவனும் என்னன்னா, சரி இந்த மாதிரி நம்ம அதிகாலையில கனவு கண்டிருக்கோம், அது கண்டிப்பா வந்து பலிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வேப்ப மரத்துக்கு அடியில வந்து தோண்டலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அது பகல் நேரம் ஆயிது. அப்ப பகல் நேரமானா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க, நம்ம வந்து இதை எடுக்கிற அந்த புதையலை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், அப்ப நம்ம அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும், அப்ப நைட்டே நம்ம வந்து புதையலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். நைட் ஆயிடுச்சு, இவன் வந்து என்ன பண்றான், போய் தோண்டிக்கிட்டே தோன்றான். அந்த இடத்த வேப்ப மரத்துக்கு அடியில் தோண்ட ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய கரும் நாகம் வந்து அவனை கொத்தி, கருநாகம் கொத்தினோட இவனுக்கு வந்து பயம், ஏன்னா கருநாகம் கொத்தினா விஷம் தலைக்கேறி இறந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் இவன் என்ன பண்ணுறான், வேகமாக அந்த ஊர் வைத்தியர்கிட்ட வந்து போகிறார். போயிட்டு வைத்தியரே அப்படின்னு சொல்லினோன்னா ஏதோ அவர் வந்து வைத்தியம் சொல்கிறார், ஒவ்வொன்றா வந்து ஏதாவது பூரான் கடிக்கு வந்து 5 ரூபாய், தேல் கடிக்கு 10 ரூபாய், பாம்பு கடிக்கு 25 ரூபாய் அப்படின்னு சொல்லி கணக்குகளை சொல்கிறார். ஒவ்வொரு வைத்தியரும் வந்து ஒவ்வொரு வைத்தியம் பார்க்குறதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வைத்தியர் கிராமத்து வைத்தியரும் வந்து சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஐயையோ எல்லா, அதாவது நீ இந்த இவள் இந்த இந்த ஒவ்வொரு எந்த பூச்சிகள் உனக்கு கடித்திருக்கதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து உனக்கு வந்து மந்திரம் சொல்வேன், அந்த மந்திரத்தை வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணினா உனக்கு வந்து இந்த மாதிரி போயிடும், இந்த விஷம் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இவன் வந்து பாம்பு கடிக்கு 25 ரூபால, இவனே சரியான கஞ்சாம்பட்டி. அப்போ இவன் என்ன செய்கிறான், அடடா இப்போ வந்து நம்ம 25 ரூபா கொடுத்தோம்னா காசு நிறைய செலவாகி போயிடும், சரி நம்ம பூராங்கடிச்சிருச்சுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரே என்னை வந்து பூராங்கடிச்சிருச்சு அப்படின்னு. அப்போ பூரான் கடிக்கு ஏற்ற ஒரு மருத்துவத்தை அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த நோ சரியாகலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை என்னைய வந்து தேல் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி இவர் என்ன பண்ணுறாரு, தேல் கடிக்கான ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு, அதையும் இவன் சொல்லி பார்க்குறான். அப்போ இவன் வந்து இவனுக்கு வந்து என்ன ஆகுது, அந்த விஷம் வந்து போகலை. இவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னைய வந்து மருத்துவரை என்னை வந்து பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்கிறதுக்குள்ள இவனுடைய அந்த விஷம் கடித்த இடத்துல இருந்த விஷம் தலைக்கு ஏறி இவன் அங்கேயே வந்து இறந்து போகிறான். அதாவது என்ன அப்படின்னா, மிகவும் கஞ்சத்தனமாக இருந்தாலும் அது வந்து ஒன்றுமே நமக்கு பிரயோஜனமே இல்லை. காசு 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 காசுன்னு சேர்த்து வச்சுட்டே இருக்கிறோம், அதாவது இருக்க வேண்டியதுதான், அதாவது அளவுக்கு மீறிய செலவு, அதாவது வருமானத்திற்கு மீறிய செலவு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தேவையில்லாதது. ஆனால் தேவைக்கு நம்ம செலவு பண்ணணும், அது வந்து நியாயமானது. தேவைக்கு செலவு பண்ணாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா அதனால் ஒரு நாள் வந்து நம்மளே வந்து அது வந்து அழிக்கக்கூடிய ஒரு பணமாக இருக்கும். அதாவது பணம் வந்து உன்னையோட கம்மியாக இருக்கிறப்ப தான் வந்து அதை நீ பாதுகாக்க முடியும். உன்னையோட அது பணம் அதிகமாகிருச்சு அப்படின்னா பணத்தை வந்து நீ பாதுகாக்க வேண்டிய நிலைமை, அப்போ உனக்கு வந்து ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். ஸோ யாருமே கஞ்சத்தனமாக இருக்காதீங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். இதை வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு செய்யணும்னு இல்லை, அந்த உள்ளம் உங்களை வாத்தியது என்றால் அது வந்து ஒரு நம்ம நிறைந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம்.
லிமுரியா டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.